அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்ன இப்லீஸ யதாஉ அர்ஷஹு அலல் மா, மனித இனத்தின் பகீரங்க எதிரி என திருக்குர்ஆன் அடையாளப்படுத்தக்கூடிய இப்லீஸ் இருக்கிறானே, அவனுடைய அரசாட்சி என்பது தண்ணீரின் மீது இருக்கிறது. சும்மா யபுஸு சராயா, அவன் தன்னுடைய படை பட்டாளங்களை இந்த பூமியெல்லாம் பரவ செய்கிறான், அனுப்பி வைக்கிறான். அவனிடத்திலே அந்தஸ்திலே ஆக டொப் லெவல்ல உள்ள ஆள் யார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அதிகமான ஃபித்னாக்களை குழப்பங்களை யார் விளைவிக்கிறார்களோ அவர்கள்தான் இப்லீஸுக்கு மிக நெருக்கமான உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள். யஜீஉ அஹதுஹும் ஃபயகூல், அந்த இப்லீஸினுடைய அரசாட்சியிலே அவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குட்டி சைத்தான்களை எல்லாம் அழைத்து கேட்பான், இன்னைக்கு நீங்க செஞ்ச காரியங்கள் என்ன பட்டியலிடுங்கள். அதுல ஒரு இப்லீஸ் சொல்லுவானாம், ஃபஅல்து கதா வ கதா, நான் இப்படி இப்படி எல்லாம் மனிதர்களுக்கு மத்தியிலே ஃபித்னாக்களை உருவாக்கினேன். ஃபயகூலு, அப்பொழுது இப்லீஸ் சொல்லுவான், மா சனத ஷய்யா, இதெல்லாம் பெரிய ஒரு காரியமே இல்லை, நீ செய்திருப்பதெல்லாம் அதையெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு காரியமே கிடையாது. சும்மை அஜீவு அகதுகும் ஃபயகூல், பிறகு இன்னொரு ஷைத்தான் வருவான், அவன் சொல்லுவானாம், மா தரக்துஹு ஹத்தா ஃபர்ரக்து பைனஹு வ பைன இம்ராதிஹி, இந்த உலகத்திலே ஒரு கணவன் மனைவி என்ற ஒரு ஜோடி, ஒரு தம்பதியினர் வாழ்ந்தார்கள், அந்த இருவருக்கிடையிலே நான் பிரிவை பிளவை பகைமையை நான் ஏற்படுத்தி விட்டேன், இதுதான் நான் செய்த ஃபித்னா, அவர்களின் பார்வையில் நல்ல காரியம் என்று அவன் சொல்லுவானாம். உடனே இப்லீஸ் என்ன செய்வானாம், ஃபயுது நீஹி மின்ஹு வயகூல், அந்த ஷைத்தானை அப்படியே தனக்கு அருகாமையில் அழைத்து, நீ தான் நீ செஞ்ச காரியம் இருக்கிறதே அதுதான் மிச்சம், ரொம்ப நல்ல காரியம் இதுதான் என்று இப்லீஸ் அந்த ஷைத்தானை பாராட்டுவான் என்ற செய்தியை சஹீ முஸ்லிமிலே 2813வது இலக்க செய்தியிலே நாங்கள் பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எதை உணர்த்தி காட்டுகிறார்கள், எந்த இப்லீஸை அல்லாஹு தஆலா மனித இனத்தின் பகிரங்க எதிரி என்று அடையாளப்படுத்தினானோ அந்த இப்லீஸுக்கு இந்த உலகத்திலே மிக பிடித்த மிக விருப்பமான ஒரு காரியம் இருக்கும் என்றால், ஒரு நல்ல தம்பதியினருக்கு மத்தியிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவது, பகைமையை ஏற்படுத்துவது, மனக்கசப்பை விரிசலை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தை துண்டாடுவது, சிதைப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியிலே எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் ஒரு குடும்பம் பிரிவது என்பது ஒரு சாதாரண சில்லறை விவகாரம் அல்ல. ஏன், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழக்கூடிய உண்மையான அப்துகள், அடிமைகளை உருவாக்கக்கூடிய இடம் குடும்பங்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக அல்லாஹ்வின் நினைவுகளோடு வழிகாட்டுதல்களோடு இந்த உலகத்திலே வாழும் போதுதான்
அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்ல சந்ததி உருவாக்கம் இந்த உலகத்திலே நிகழ முடியும் சகோதரர்களே. எனவே தான் திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு பிரார்த்தனையிலே எங்களுக்கு சொல்லி தருகிறானே, ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயூன் வஜ்அல்னா லில் முத்தகீனா இமாமா. என்னுடைய மனைவி மக்களின் ஊடாக எனக்கு கண்குளிர்ச்சியை தந்து விடு இறைவா. வஜ்அல்னா லில் முத்தகீனா இமாமா. எங்களை, என்னை, என் மனைவியை, என் பிள்ளைகளை இந்த உலகத்திலே வாழக்கூடிய இறையச்சமுள்ள மனிதர்களுக்கு இமாமாக வழிகாட்டியாக ஆக்கிவிடு என்று பிரார்த்திக்குமாறு அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். ஒரு குடும்ப உருவாக்கத்தின் ஊடாக இஸ்லாம் எம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு இலக்கு, லட்சியம் இந்த உலகத்திலே வழிகாட்டக்கூடிய தலைவர்களை உருவாக்குவது. இந்த உலகத்திலே இறையச்சமுள்ள மனிதர்களுக்கு நேர்வழியை எடுத்து எம்பக்கூடிய, அந்த நேர்வழிகாட்டுதலை பரப்பக்கூடிய அந்த சந்ததி உருவாக்கத்தை இந்த உலகத்திலே நிகழ்த்துவது ஒரு குடும்ப உருவாக்கத்தின் அடித்தளம் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ஒரு குடும்பம் சிதைந்து விட்டால், ஒரு குடும்பம் பிரிந்து விட்டால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற சந்ததி உருவாக்கம் சீர்குலைந்து விடும். தருதலைகளாக அந்த பிள்ளைகள் மாறிவிடுவார்கள். சமூக குற்றவாளிகளாக, கிரிமினல் குற்றவாளிகளாக அந்த சந்ததிகள் இந்த உலகத்திலே வாழ ஆரம்பிப்பார்கள். களவு என்ன, கொள்ளை என்ன, வட்டி என்ன, விபச்சாரம் என்ன, இந்த உலகத்திலே இருக்கிற ஒட்டுமொத்த அனாச்சாரங்களையும் குத்தகை கெடுத்த ஒரு கூட்டமாக அந்த சந்ததி உருவாகும் சகோதரர்களே. இதை விட ஷைத்தானுக்கு வேறு என்ன இருக்கிறது கொண்டாட்டம்? இதை விட ஷைத்தானுக்கு வேறு என்ன கொண்டாட்டம் இருக்க முடியும்? எனவேதான் அவன் இடத்தை பார்த்து அடிக்கிறான். எது? குடும்ப உருவாக்கம் சிதைந்து விட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஃபித்னாக்களினுடைய பாபுகளும் வாயில்களும் திறந்துவிடும். அது சிறுக்கா இருக்கலாம், மா பெரும் பாவங்களா இருக்கலாம், எல்லாம் இந்த உலகத்திலே திறந்து விடுவதற்கு ஒரே ஒரு கல் உடைக்கப்பட வேண்டும். அதுதான் குடும்பம் என்கின்ற அந்த மாளிகை. எனவே இது எப்பொழுதும் ஒரு கணவன் மனைவியினுடைய உள்ளத்தில் பசுமரத்து ஆணியாக பதிய வேண்டிய விஷயம். எங்களுக்கு மத்தியில் ஒரு குடும்ப தகராறு, ஒரு வாய் தர்க்கம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்த உடன் நம்முடைய உள்ளத்திற்கு நாம் நினைவுபடுத்த வேண்டிய நபிமொழி இந்த நபிமொழிதான். ஷைத்தானுக்கு மிக விருப்பமான ஒரு பாதையிலே நான் என் கால்களை எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறேன், ஜாக்கிரதை. எனவே இது முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம்.